மாஸ்டர் படத்தோட ரெண்டு போஸ்டர்ஸும் வந்து வெளியே வந்துருச்சு. தேர்ட் லுக் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் தேடி பிடிச்சி ஒரு சீக்கிரமே அட்வான்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அட்வான்ஸ்டாக சொல்கிறான்னா அவன் மேலே வந்துட்டு மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. அந்த விஷயம் நடக்கும்போது தான் வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கை இருக்கும். பட் இது சாத்தியப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை பற்றின நம்பிக்கை வந்து மக்களுக்கு வராது. அப்படி ஒரு விஷயத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் அது இப்போ சாத்தியம் ஆகிக்கிட்டு இருக்கு. 80% பேச்சுவார்த்தை முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் யாருக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த விஷயம் உண்மையாகும் பொழுது வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு என்னுடைய ஆடியன்ஸ் மேல என்னுடைய வியூவர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ அதே மாதிரி மாஸ்டர் தேர்ட் லுக் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. மிக விரைவில் மாஸ்டர் தேர்ட் லுக் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு என் உயிர் காற்றே அப்படிங்கிற ஃபோர்த்து சிங்கிள் வானம் கொட்டட்டும் படத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 20th Monday 5 PM வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த போஸ்டர்ஸில் யார் யார் இருக்காங்க, என்ன பிரைட் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்காக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மூணு சிங்கிளுமே வந்துட்டு வேற லெவல் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் வேற லெவல் ஆஃப் பிளேஸுக்கு வந்து மைண்ட்ஸில் அந்த வேர்ட்ஸ் உங்களை எடுத்துகிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து சித் ஸ்ரீராம் அவருடைய மியூசிக்கில் ஒரு ரெண்டு பாடல்கள் அவருடைய வரிகளில் அவருடைய வார்த்தைகளில் நீங்கள் வந்து கேட்டு ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க. ரிப்பீட் மூடில் கூட அதை போட்டிருப்பீங்க. ஸோ எந்த ஹாப்பினஸ்ல இருந்தீங்களோ அதே மாதிரி ஃபோர்த் சிங்கிள் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் வேற டைப் ஆஃப் ஜேர்னரில் அவரை மறுபடியும் ப்ரூஃப் பண்ண போகிற ஒரு படம் சைக்கோ. இசைஞானி இளையராஜா இசையில், டார்க் டைரக்டர் மிஷ்கின் இயக்கத்தில் சைக்கோ படம் January 24 ரிலீஸ் ஆகுது. அவருடைய எல்லா விஷயங்களும் வந்து முடிஞ்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாதிரியே படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் படத்துக்கு மேக்ஸிமம் ஏ சர்டிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஏ சர்டிஃபை ஆயிருக்கு, படம் 24 ரிலீஸ் ஆகுது. இந்த விஷயத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் அப்படிங்கிறது KKS மற்றும் NVP பிளாக் பஸ்டர்ஸ் டைரக்டர்ஸில் டைரக்டரோட ஃபர்ஸ்ட் டைம் தலைமை ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ட்விட்டரில் வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து நடக்கும், கண்டிப்பாக சாத்தியப்படும், இது நடந்தே தேடும். ஒரு குடும்ப பாங்கான ஒரு கதையில் கண்டிப்பாக தளபதியை வந்து எல்லாரும் பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு நடிகரை வச்சு படம் கண்டிப்பாக எடுப்பார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.